பத்து எருவு மட்டும் உள்ள விட்டு வளர்க்கலாம். டேய் சக்திவேலு, உன்பாடு யோகன் தான்டா. ஐ பாபா, காத்தாடி இருக்கு, கலி ஜன்னலுக்கு சேல துணியில கட்டி விட்டுருக்கானுங்க. எவ்வளவு பெரிய வீடு, சனிய பையன் எங்க வச்சா இடத்தோட அழகுல கிடக்குது. மேல இது நல்ல இடம். அப்பாடா, எனக்கு அத பத்தி கவலை இல்ல, நீ போகலாம். நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க. நீ சொல்ற எந்த விஷயத்தையும் நான் கேட்க தயாரா இல்ல. என் கூட இவ்வளவு நாளா பழகி இது கூட தெரிஞ்சுக்காம இருக்கிறது எனக்கு ஆச்சரியமா. எதுக்கு இப்படி கத்துறானுங்க? குளிர்ல கிடக்குற கூழாங்கல்லுக்கு குளிர் தெரியாதுன்னு சொல்லுவாங்க, அது மாதிரி நீ. எந்த பிரயோஜனமும் இல்ல இந்த ஒரு தடவை. நோ, நியாயமா இந்த பணம் உங்களுக்கு சேர வேண்டியதுனே. நீ நான் சொன்னதை கேட்டு நடந்திருந்தீன்னா இந்த பணத்தை நான் எடுத்துக்குவேன். நீதான் கேட்கலையே. எப்படியும் உங்களுக்கு லாபம் தானுங்களே. எனக்கு பணம் முக்கியம் இல்ல, நான் நினைச்சது நடக்கணும், அதுதான் எனக்கு முக்கியம். சார் ப்ளீஸ். என்னையா ப்ளீஸ்? நான் சொன்னா சொன்னதுதான். மரியாதையா பணத்தை எடுத்துட்டு வெளியில போயிடு, இல்லைன்னா நடக்கிறதே வேற. நீ மாடியில படுத்திருக்க நினைச்சா இங்க வந்து நிக்கிற? அதான் என் சத்திவேலு, நான் படுத்திருந்த இடத்த எதுக்காக போட்டுனேன்? அதனால என்னப்பா? யோ, உன் வீட்டுல கலா வேண்டாம் இல்ல கணக்கு வச்சனா? பரவாயில்ல, போ போ, அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். போக போறோம், நான் இப்பவே போக போறேன். போக போறியா? ஆமா, இங்க நடந்த குத்தி எல்லாம் பாத்துக்கிறேன், இதெல்லாம் நமக்கு சரிப்பட்டு வராது, எல்லாம் மூடு பண்றமா இருக்கு. இந்த நேரத்துல எங்க போக போற? எங்கேயோ போற, எங்கேயோ படுக்கிறேன். உனக்கனே மொதல் பஸ் பிடிச்சு ஊருக்கு போக போறேன். முடிவு பண்ணிட்ட? ஆமா. சரி, முடிஞ்சா போ. முடிஞ்சா போகவா? தேயா பேச மாட்டேன். தப்பி தவறி எங்க ஊரு பக்கம் வேடிக்கை பார்க்க கூட வந்துடாத. வரையா?